Welcome, மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ஆம்ப்ளிஃபயர் இருக்கு, பட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு, நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டீரியோ டவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஸ்டீரியோ டவர்ஸும் போட்டிருப்பேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 13,000 to 42,000 வரைக்கும் எல்லா டவர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்கியோவில் ஒரு 5.1 கம்ப்ளீட் செட் மக்களே. ஸோ இப்போ வந்து ரெண்டு டவர் மட்டும் தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். கம்ப்ளீட் ஃபுல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 அவைலபிளாக இருக்குது. நவ் ஐ ஆம் ஷோயிங் ஒன்லி 2 டவர்ஸ். ஐ ஹாவ் சரௌண்ட் சப் ஃபார் எவ்ரி திங், இட் இஸ் த சென்டர். ஸோ நவ் ஐ ஆம் ஷோயிங் திஸ் 2 டவர், யூ கேன் சீ த இமேஜ். சைடில் இமேஜ் வந்திருக்கும் பாருங்கள் மக்களே. ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஃபைல் டவர், ஒன்லி ஃபார் ஸ்டீரியோ. இது பியூர்லி ஆடியோ ஃபைல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் அக்காஸ்டிக்ஸ்ன்ற ஒரு அமெரிக்கன் பிராண்டு, ரொம்ப ஹை எண்ட் மக்களே. உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்லேயே 40-45,000 தான் இதோட செல்லிங் ப்ரைஸு. பட் இதுக்கு கிரில் இல்லை மக்களே. ஸோ அதனால் ஆஸ் ஆன் கண்டிஷன் இல்லை, ஒன்லி ஃபார் 13,000 13,000 இந்த ஒரு விஷன் அக்காஸ்டிக்ஸ் டவர்ஸை நம்ம கொடுக்குறோம் மக்களே. ஸோ காஸ்மெட்டிக் பாருங்கள், உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் கார்னரில். ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே வந்து அல்டிமேட் மக்களே. 13,000 இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாமோல 200 வாட்ஸ் கொண்ட டபுள் 8-inch ஒரு மிட்ரேஞ்சு ட்வீட்டர் வச்ச ஒரு டவர் மக்களே. இதுவும் ஸ்டீரியோ டவர்ஸ் தான், கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்டீரியோ தான் இது. ஸோ இது வந்து மாடல் வந்து பிரிஸ்டீஜ் 190 அப்படின்றது தான் இது. ஜாமோல பிரிஸ்டீஜ் 190. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மேட் இன் வந்து டென்மார்க் தாங்க இது. பியூர்லி டென்மார்க் ஸ்பீக்கர்ஸு, செம ஹெவியான ஒரு ஸ்பீக்கர், நல்ல பேஸு, நல்ல வாய்ஸு, ட்விட்டர் எல்லாமே வேணும் எனக்கு ஸ்டீரியோக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டவர்ஸ் எடுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வரும் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூவில் டவர் ஸ்பீக்கர்ஸ் மக்களே. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டீரியோ டவர்ஸ் தான் இது. ஹோம் தியேட்டருக்கும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது கம்ப்ளீட்லி ஸ்டீரியோ டவர்ஸ். மியூசிக்கு அல்டிமேட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ பிஎன்டபிள்யூ பிராண்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவல் 8-inch ஊஃபரு ப்ளஸ் ட்வீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியோடியம் ட்வீட்டர்ஸ் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரபிள் குவாலிட்டி எல்லாமே. ஒன்லி ஃபார் 32,000 32,000 இந்த ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பிஎன்டபிள்யூவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரை மறக்காமல் எடுத்துக்கோங்க மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குற டவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் ஸ்டீரியோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஊஃபர்ஸு 1, 2, 3, 4, 5, 6 ஊஃபர்ஸு, அதில் 2 பேசிவ் வரும், 3 ஆக்டிவ் ஊஃபர்ஸ் வரும், ஒரு ட்விட்டர் வந்துடும் மக்களே. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரில் இல்லை. ஸோ க்ரில் இல்லாமல் ஆஸ் ஆன் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ சேம் இதே கண்டிஷனில் உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸில், அங்கங்கே பார்க்கும் போதே தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்னதாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீடு க்ளீன் பண்ணும்போது தண்ணி போட்டு லைட்டாக ஸ்கின் பீல் ஆஃப் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த கண்டிஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை நம்ம 15,000 தரோம் மக்களே. 15,000 மிஷன் டவர் ஸ்பீக்கர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்துக்கலாம். மேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டவர் ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாகாங்க. சென்டரில் இருக்க இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் டாகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 5.1 செட் இது. ஓகேங்களா? ஃபுல் செட். இதோட சப் ஊஃபர் இங்கே இருக்குது பாருங்கள், 10-inch சப் ஊஃபர் வரும் டாகாலே. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 38,000. ஸோ உங்களுக்கு ரெண்டு டவரு, ரெண்டு சரௌண்டு, சென்டரு, 10-inch சப் ஊஃபர் எல்லாமே சேர்த்து 38,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு டாகாவோட சென்டரும் சரௌண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஷிஃப்டிங்கில் இருக்கிறதுனால இந்த ஆன்கியோட சென்டர் சரௌண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டிலே இருக்கணும், ஷிஃப்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செட்டாக தாங்க கொடுப்பேன். இப்போதைக்கு ரெண்டு டவர் சப்வூஃபர் மட்டும் இங்கே இருக்குது, இதை காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் கிட்டு தான், அதோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டு தான், 38,000 இந்த ஒரு பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ் மக்களே. ஸோ இன்ஃபினிட்டியில் டபுள் 8-inch வச்ச ஒரு மாடல். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. 200 வாட்ஸ் இது. ஸோ மிட்ரேஞ்சு எல்லாமே இருக்குது, ரொம்பவே பெரிய டவர், மேசிவ் டவர். ஸோ இந்த ஜாமோ எப்படி மேசிவாக இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இதுவும் மேசிவ் டவர்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, குவாலிட்டி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். 35,000 இந்த ஒரு இன்ஃபினிட்டி டவரை சேல் பண்ணுறோம் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கென்வுட்டில் ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.0 பேக்கேஜ். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சென்டரு, ப்ளஸ் ஒரு டவர். ஸோ இந்த டவரில் இருக்கிற ட்வீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ட்வீட்டர்னுவாங்க. இந்த மாடல் ரொம்பவே ஃபேமஸ் மக்களே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் முன்னாடிலாம் இந்த மாடல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க, சில பேர் கிடைக்காது, சில பேர் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த செட்டு நம்ம கிட்டே இருக்கு மக்களே. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து டைபோல் சரௌண்டு. ஸோ உங்களுக்கு பைபோல்னா 2, இது வந்து டைபோல் இது. ஸோ உங்களுக்கு ஆல் த 3 சைட் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ஊஃபர் வரும், ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா?
ஸோ இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வரும், ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வரும், அதே மாதிரி இந்த சைட்லையும் ஸ்பீக்கர் வரும் மக்களே, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் செட்டு. கென்வுட்டில் 5.0 பேக்கேஜ், பர்ஃபார்மன்ஸு குவாலிட்டி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்வீட்டர்லாம் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே தூக்கிடும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35,000 நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் 5.0 தரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிடபிள்யூங்க. ஜேபிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜேபிடபிள்யூ வந்து இங்கிலாண்டோட ஒரு பிராண்டு. ஸோ ரொம்பவே பிரபலமான பிராண்டு, டீலர்ஸ் ப்ளஸ் வந்து யூசர்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும். பிகினராக இருந்தால் உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பியூர்லி மேட் இன் இங்கிலாண்டு, ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிரில்லுக்கு தரும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷன் அக்காஸ்டிக்ஸ் ப்ளஸ் வந்து மிஷன்லேயே வந்து ஒரு டவர் போட்டிருப்பேன் நான். டோட்டலாக 6 ஊஃபர்ஸ் வரும். ஸோ அந்த டவர் ப்ளஸ் இந்த ஜேபிடபிள்யூ, இது மூணுத்துக்கு மட்டும்தான் மக்களே கிரில் இல்லை. 15,000 இந்த ஒரு பேர் டவர் கொடுக்குறோம் நம்ம ஜேபிடபிள்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமோவில் ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் மக்களே, ஒரு 8-inch ஊஃபர், ஒரு மிட்ரேஞ்ச் ட்வீட்டர், டென்மார்க் மேக்கு, அல்டிமேட்டாக இருக்கும் அங்கே பெர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா. ஸோ சூப்பரான டவர்ஸ், ஸ்டீரியோ டவர்ஸ் தாங்க இது. நல்ல ஒரு ஸ்டீரியோ ஆப் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு டவர்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 15,000, 15,000 இந்த ரெண்டு டவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் மக்களே. இது விண்டேஜ் ஸ்பீக்கர்னால் வந்து நீங்கள் சான்சி டெக்னிக்ஸ் கென்வுட் அந்த மாதிரி வந்து விண்டேஜ் ஆம்ப் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 10-inch இருக்கும் மக்களே, ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 10-inch, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்விட்டரோ வந்துடும் இதிலே, ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிரில் தான், இதை ஃப்ரண்ட் வழியாக ஓப்பன் பண்ண முடியாது, ஸ்பீக்கரை பேக் சைட் வழியாக தான் ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. உங்களுக்கு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இந்த ரெண்டு சோனியுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 11,000, 11,000 இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனோடைன் மக்களே, சோனோடைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8-inch ஊஃபர், கூட ஒரு ட்வீட்டர் வந்துடும். இதுவும் பியூர்லி விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஹெவியான உட்டன் பாக்ஸ் வரும், சோனோடைன் அப்படின்ற ஒரு பிராண்டு, ஓகேங்களா. ஸோ கிரில்ல ஓபன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்பீக்கரு. ஸ்பீக்கரோட டிரைவரில் மட்டும் உங்களுக்கு இந்த கரை மாதிரி இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே டாப் நாச் மக்களே, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரும் மக்களே. ஸோ இந்த ரெண்டு சோனோடைன் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 10,000 பியூர் விண்டேஜ் ஸ்பீக்கர். ஸோ இப்போ நம்ம பார்க்குற போது ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான்சியில் வந்து 16-inch ஸ்பீக்கர்ஸ் மக்களே, ஓகேங்களா. 16-inch கொண்ட ஒரு பெரிய மேசிவ் டிரைவர் உள்ள ஸ்பீக்கர்ஸு. ஸோ ரெண்டு ஸ்பீக்கருமே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஊஃபர், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு சூப்பர் ட்வீட்டர்ஸ், இதுதான் சூப்பர் ட்வீட்டர்ஸு. ஸோ அது இல்லாமல் ஒரு ஹாரன் ட்வீட்டரும் வந்துடும். ஸோ இதிலே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கண்ட்ரோல் சுவிட்சும் இருக்கும் மக்களே. ஸோ நேச்சுரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன வருதோ ஆம்ப்லேருந்து ராவாக வரும் அவுட்புட், அதான் நேச்சுரல். ஸோ சாஃப்ட்னஸ் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி சாஃப்ட் 2 வச்சிங்கன்னா இன்னும் ட்ரபிள்லாம் கம்மியாகும், வாய்ஸ் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும், குவாலிட்டி கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ அதுதான் இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெஷல், ரொம்ப ரேரான விண்டேஜ் மாடல். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரும், 35,000 இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பீக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேபிஎல்ல ஒரு புக் ஷெல் ஸ்பீக்கர்ஸ் மக்களே, ஒரு டைட்டானியம் ட்வீட்டர், கூடவே ஒரு 6.5-inch ஒரு ஊஃபர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்டீரியோ புக் ஷெல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வரும் பாருங்கள், கண்ட்ரோலோட லெவல் எந்த ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு லைட் இண்டிகேட்டரும் வரும். ஸோ நீங்கள் கரெக்டான பவர் வரும்போதெல்லாம் இதில் லைட் பிளிங்க் ஆகும் ஹை பவர் வரும்போது. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதோட மாடலை பாருங்கள். ஸோ எஸ் கம்ப்ளீட்லி மேட் இன் யூஎஸ்ஏ மக்களே. ஜேபிஎல்ல ரெண்டு ஸ்டீரியோ புக் ஷெல் ஸ்பீக்கர்ஸ், நல்ல ஹெவி ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் மட்டுமே உங்களுக்கு 10 kg இருக்குது மக்களே, 10 kg ஒரு ஸ்பீக்கர் மட்டும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ இதோட கிரில்லே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எஸ் கண்டிஷனை பாருங்கள், அல்டிமேட்டான ஒரு கண்டிஷன் மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் TSX 440 அப்படின்னு சொல்லக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் மக்களே, ஓகேங்களா. 2 6.5-inch ஊஃபர், ஒரு ட்வீட்டர் வந்துடும். ஸோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் டவர் ஸ்பீக்கரு. ஸோ பேஸ் ஹோலே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே பார்க்கும்போதே தெரியும். நல்ல பேஸ் பஞ்ச் குவாலிட்டி, ட்ரபுளும் சூப்பராகவே இருக்குது. ஹோம் தியேட்டருக்கு நல்ல அப்கிரேடாக டவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு போகலாம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸையும் தரும், சூப்பரான கண்டிஷன் மக்களே.
மக்களை இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ஃபடைல வந்து ஒரு மான்ஸ்டர் டவர்ஸ். எப்படி அந்த இன்ஃபினிட்டியை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வேர்ஃபடைல ஒரு மான்ஸ்டர் டவர் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 8-inch ஊஃபர் வரும். 8 inches 3 ஊஃபர்ஸ் யூ வில் பி கெட்டிங். எஸ் 3 ஊஃபர் வரும், ஒரு ட்வீட்டர் வரும் மக்களே. பேஸ்லாம் வந்து பொலந்து எடுத்துரும். ட்ரெபிளும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். என்ன இவ்வளோ ஊஃபர் இருக்குது, சின்ன ட்வீட்டர் கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சிடாதீங்க. குவாலிட்டிலாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். 42,000 இந்த ஒரு பேர் ஆஃப் டவர்ஸ் இருக்குது மக்களே. ஸோ வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 watts இது மேக்ஸிமம் பவர், அல்டிமேட்டாக இருக்குங்க. 42,000 இந்த ஒரு வேர்ஃபடைல் டவர்ஸ் அவைலபிள். ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கரு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைபோல் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மக்களே, ஓகேங்களா. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற ஹோம் தியேட்டர் மேலே வச்சுருங்க. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டு, சைஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய கிளிப்ஸ் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.1 ஆம்ப்ளிஃபயர் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சரவுண்ட் சவுண்டோட செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சரவுண்ட் வந்து 2 ஸ்பீக்கரா இல்லை 1 ஸ்பீக்கரான்னு கேட்கும். அந்த இடத்துல வந்து 1 கொடுத்துட்டு இது நீங்கள் கரெக்டாக உங்கள் பேக் சரவுண்டில் சிங்கிள் சென்டரில் வச்சுட்டிங்கனாலே போதும் மக்களே. நீங்கள் 2 ஸ்பீக்கர்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. இந்த 1 ஸ்பீக்கரே மொத்தத்தையுமே டாமினேட் பண்ணிடும். நீங்கள் வேறு எதனா பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட வந்து இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த பிராண்ட் போடாலும் அதை விட இதுதான் பயங்கர சத்தமாக இருக்கும். நீங்கள் வேணால் லெவல் கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். கிளிப்ஸில் ஒரு பெரிய மான்ஸ்டர் ரெஃபரன்ஸ் சீரிஸ் சரவுண்ட் ஸ்பீக்கர் சிங்கிள் பீஸு, ஓகேங்களா. ஸோ அவைலபிளாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே சின்னதாக டென்ட் இருக்குது மக்களே, ஓகேங்களா. எடுக்கும்போது வந்து கொஞ்சம் டச் ஆனதுனால அந்த டென்ட் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே டாப் நாச்சு. 2 ஹாரன் ட்வீட்டர்ஸ் வரும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஹோலாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் லிஃப்ட்டும் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் இது வழியாக, ப்ளஸ் இதுலேருந்து ஏர் அவுட்டும் ஆகும், ஓகேங்களா. ஸோ கிளிப்ஸில் ரொம்பவே ப்ரீமியமான ஸ்பீக்கர்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 இந்த ஒரு ஸ்பீக்கர்ஸை கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் இந்த மான்ஸ்டர் ஸ்பீக்கர் எடுத்து உங்களோட ஹோம் தியேட்டரை அப்கிரேட் பண்ணிக்கலாம் மக்கள். ஸோ இதோட கிரில்லும் இருக்குது, கிரில்லை வந்து காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ கிரில்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும், எஸ் இதுதான் இதோட கிரில்லு. ஜஸ்ட் இப்படி பண்ணி டேப் பண்ணி லாக் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோதான் மக்களே. ஸோ மான்ஸ்டர் சரவுண்ட் ஸ்பீக்கர் யாருன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா 16,000 இந்த ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, எடுத்துக்கோங்க குயிக்காக. இதுதான் மக்களே கிளிப்ஸோட பேக் சைட் வியூ, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பனானா பின்ஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் இதோட மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ரெஃபரன்ஸ் சீரிஸு பிளாக் கலரு, ப்ளஸ் 8 ohms 150 watts மக்களே. ஸோ எந்தெந்த ஸ்பீக்கர்லாம் என்னால் ஈஸியாக இருக்கும் பின்னாடி காமிக்க முடியுதோ கண்டிப்பாக எல்லா ஸ்பீக்கரோட பேக் சைடுமே காமிப்பேன். மிச்சப்படி உங்களுக்கு இருக்கிற இப்போ காமிச்ச எல்லா டவர்ஸுமே அல்டிமேட் கண்டிஷன் தான் மக்களே. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படுத்த தேவையில்லை, சூப்பரான டவர் ஸ்பீக்கர்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பைபோல் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 4 நம்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 rupees வருங்க. ஒரு ஜோடி வந்து 11,000 வரும். டோட்டலாக 2 செட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 2 ஸ்பீக்கர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து அமெரிக்கன் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் இது. உங்களுக்கு 8 ohmsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 watts வரும் மக்களே, ஓகேங்களா. ஸோ கிரில் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ண முடியல, அப்படியே டேரெக்டாக எனக்கு டைமும் இல்லை மக்களே. ஸோ அதனால் குயிக்காக வீடியோ முடிச்சிடலான்ட்டு அப்படியே காமிக்கிற பாருங்கள். 2 ஊஃபரு 2 ட்வீட்டர் வரும். டாப் நாச்சாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் வாங்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மக்களே. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல், அதுதான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து எதனா ஒரு ஐட்டம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டவர்ஸ்க்கு வந்து 1,000 rupees வரும் மக்களே. இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டர் சைஸ் டவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 rupees சார்ஜ் பண்ணுறோம் நம்ம, ஓகேங்களா. வித் பேக்கிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2,000 rupees வரும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன் எனி பிளேஸ் எனி ஸ்டேட் வேர் எவர் யூ ஆர் வி கேன் டிரான்ஸ்போர்ட் இட் நோ இஷ்யூஸ். So if you are in North India, then courier charges will be additional. Suppose if you are in Kerala or Andhra like that and all, mostly 2000 is the maximum cost for 2 towers. The transportation charges will be 2000 for 2 towers. If it is a small speaker, then 1,000 rupees will be the charges. And if you are new to our channel, kindly check out the other old videos also. Very interesting stuffs will be there. If you are new to our channel, check out the other old videos also. Very interesting stuffs will be there. If you are new to our channel, check out the other old videos also. Okay?